முதல்வரின் வெளிநாட்டு பயணம் கண் துடைப்பிற்காக மட்டுமே எனவும், ஆன்மீக பூமியான தமிழகத்தில் போலி திராவிடத்திற்கு இடமில்லை என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் செய்திருக்கிறார். நீலகிரி மாவட்டம் குண்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரி பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் முதலீடுகள் இருப்பதாக தெரியவில்லை என்றும், ஏற்கனவே வெளிநாட்டு பயணம் சென்று வந்த முதலமைச்சர் தமிழகத்திற்கு எந்த முதலீடுகளையும் கொண்டு வரவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆன்மீகம் பேசினால் கைது நடவடிக்கை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் எல் முருகன் கூறினார். முதலமைச்சர் ஏற்கனவே ஸ்பெயின் போயிட்டு வந்தார், ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்தார். அதனுடைய இன்கம், அதனுடைய முதலீடு என்னன்றதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் அங்கே சைன் பண்ணுறதா சொல்கிற நிறுவனங்கள்லாம் ஏற்கனவே இந்தியாவில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு கண் துடைப்புக்கான ஒரு பயணமாகத்தான் நான் பார்க்குறேன். மக்கள் வந்து கிராமம் கிராமம் ஊர் ஊராக விநாயகரை வச்சு வழிபடுறாங்க. அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறாங்க. தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஆண்ட பூமி. இந்த பூமி எப்பயுமே ஆன்மீகத்தின் பக்கம்தான் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு போலி திராவிடத்திற்கெல்லாம் இடமில்லை என்பது தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.